கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டுமென்று தீர்மானம் போடுகிறார்கள். எங்கள் திண்டுக்கல் வரையிலே தீர்மானம் வந்துவிட்டது என்றவுடன் அவர் சொன்னார், சித்பவன் பிராமின் அந்த கோட்சே. அப்பொழுது குதித்து போகிறார்கள் மகாராஷ்டிராவிலே. ஈவன் பிராமின்ஸ் கண்டமுடியும். மொத்த மகாராஷ்டிரம் கொதித்தது. இப்பொழுது அவனை கோட்சேக்கு செலவைக்க வேண்டும் என்று சொல்வது ஈட்டியை கொண்டு குத்துவதைப் போல இருக்கிறது என்றார். இன்றைக்கு கோட்சேக்கு செலவைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த கூட்டத்திற்கு பிரதமரை கண்டனம் தெரிவித்தீர்களா? கோட்சே ஒரு உயர்ந்தவன் என்று பாராளுமன்றத்திலே உங்களுடைய கட்சி எம்பி பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தீர்களா? நாதராம் விநாயக கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்று சொன்ன கருத்து மன்னிக்க முடியாத குற்றம் என்று சொன்னீர்களா? எதுவும் இல்லை. உங்களுக்கு அந்த கருத்து உடன்பாடு. நான் பராக் ஒபாமாவினுடைய பல கருத்துக்களை ஏற்காதவன். ஆனால் நான் தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் மட்டும்தான் நாங்கள் இங்கே முன்னெடுத்தி இருக்கிறோம். என் தலைவன் பிரபாகரனை முன்னெடுத்தி இருக்கிறோம். பெரியார் இல்லையே சமூக நீதி இல்லை. பெரியார் இல்லையே நாம் இன்றைக்கு தலைநிமிர்ந்து வாழ்வது இல்லை. எல்லோரும் இன்றைக்கு தலைநிமிர வைத்தவர் தந்தை பெரியார். ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு விடுதலை கொடுத்தவர் அங்கே ஒரு அண்ணல் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர், இங்கே தந்தை பெரியார். தந்தை பெரியார் அறிஞர் அண்ணாவை நாங்கள் இங்கே முன்னிறுத்தி இருக்கின்றோம். பெரியார் சொன்னார் இந்த காட்டுக்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க சொன்னார். அண்ணா உலக உத்தமர் காந்தி என்று சொல்லி இந்த நெருப்பு யமுனை கரையில் அல்ல நம் நெஞ்சிலே என்று சொன்னார். அந்த காந்தியாரை பொறுத்த மட்டில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், பராக் ஒபாமாவை முழுமையாக நான் கருத்தை ஏற்பதில்லை. ஆனால் ஒரு கருப்பன் என்று எழப்பட்டவன், ஆடு மாடுகளை விட கேவலமாக நடத்தப்பட்டவன், உலகத்தில் மனித இனத்திலேயே அவர்கள் சேர்ப்பதற்கில்லை, தே ஆர் நாட் ஹியூமன் பீயிங்ஸ். அமெரிக்க நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொன்னான், தே கனாட் பி பிராண்டட் எஸ் ஹியூமன் பீயிங்ஸ். அப்படி சொல்லப்பட்ட ஒரு கருப்பர், ஒரு நீக்ரோ இனத்துக்காரன், அவன் ஜனாதிபதி ஆகினதை பற்றி இர்விங் வாலேசனுடைய நாவலை, புதினத்தை, கற்பனையான நாவலை வெள்ளை மாளிகையில் என்று அண்ணா எழுதினார். அந்த பராக் ஒபாமா தேர்தலில் போட்டியிடப் போவதாக ஸ்பிரிங்ஃபீல்டில் அறிவித்தவுடன் அவன் ஜனாதிபதியாக வருவார் என்று அறிக்கை விட்டவன் நான் அமெரிக்காவுக்கு 2008 சென்றபோது ஜூலை 12 மறக்க முடியாத நாள். அன்றுதான் நான் சென்னை விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்ட நாள், ஜூலை 12. 2008 அவனை சந்தித்த போது அவரிடத்தில் நான் பேச முடியாது என்று சொன்னார்கள். அந்த அவர் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி, 20,000 பேர் காத்திருக்கிறார்கள், அவருக்கு நிதி திரட்டியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு ஒரு சின்ன அறைக்குள் வருகிறார், எனக்கு உள்ளே செல்ல அனுமதி இல்லை, அமெரிக்க நாட்டு ஜனநாயக கட்சியினுடைய எம்பிக்களுக்கு செனட்டர்களுக்கு நான் எழுதிய புத்தகத்தை அனுப்பி வைத்திருந்தேன், அவர்கள் உதவி செய்து என்னை உள்ளே வர அனுமதித்தார்கள். அந்த காவல்துறை உயரதிகாரி கையில் என்ன புத்தகம், இது பராக் ஒபாமா பற்றி, யூ சுட் நாட் ஹேண்ட் ஓவர் எனி திங், அவர் கையில் எதையும் கொடுக்கக்கூடாது, இது செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் அவரிடம் ஒரு புத்தகத்தை கொடுக்கக்கூடாது. நான் புத்தகத்தை பிடுங்கி கொண்டு போய்விடுவார் என்று நான் பயந்தேன். ஆனால் நான் புத்தகத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வைத்து கொண்டேன். அப்பொழுது பராக் ஒபாமா நாங்கள் இருந்த அறையினுடைய பின்பக்க அறையினுடைய கதவு திறந்து உள்ளே வந்தார். ஐ ஆம் சாரி ஃபார் த டிலே, நான் தாமதத்துக்கு வருந்துகிறேன் என்று சொல்லி அவர் வந்தார். அவருடைய கட்சியைச் சேர்ந்த நிதி திரட்டிய தலைவர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொண்டே வந்தார். எனக்கு பதட்டம், பேச வாய்ப்பில்லை என்கிறார்களே என்று. அப்பொழுது நான் நிற்கிற இடத்தை கடந்து போகப் போகிற போது நான் ஒரடி முன்னால் சென்று ஐ கம் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் மகாத்மா காந்தி என்று சொன்னேன். அப்படியே நின்றுவிட்டார் அவர். நான் மகாத்மா காந்தியினுடைய தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று. விச் பார்ட் ஆஃப் இந்தியா என்றார். ஃப்ரம் த சதர்ன் மோஸ்ட் கார்னர் ஆஃப் இந்தியா, த ஏன் த கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன், த கிரேடில் ஆஃப் ஏன்சியன் சிவிலைசேஷன், தட் இஸ் தமிழ்நாடு, நாகரிகத்தின் பழமையான நாகரிகத்தின் தொட்டில் பூமியாகிய தமிழ்நாட்டிலே இருந்து வந்திருக்கிறேன் என்று. அந்த
நீ அடிமை விலங்கு உடைக்க பாடுபட்ட அத்தனை தலைவர்கள் பெயரையும் ஒரே வரிசையில் ரோசா பார்க்ஸ் காலத்திலிருந்து, மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய உரையிலிருந்து, லிங்கனுடைய கனவுகளை நினைவாக்க பாடுபட்டவர்கள் அத்தனை பெயர்களை வரிசைப்படுத்தியே சொல்லி கொண்டு வந்து அந்த அந்த ஒடுக்கப்பட்ட கருப்பர் இனத்திலே இருந்து ஒரு மனிதன் வெள்ளை மாளிகையினுடைய அந்த நாற்காலியிலே அமரப்போகிற காட்சியை உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அது ஒடுக்கப்பட்ட மக்கள், விடுதலைக்கு இயங்குகிற மக்கள், உலகெங்கும் இருக்கின்ற அனைவருக்கும் அது விடியலுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் என்று 1.5 நிமிட நேரத்தில் நான் பேசி முடித்த போது அவரிடத்தில் இதில் ஒரு கையெழுத்து போடுங்கள் என்று கேட்டேன், ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கள் என்று. நான் சீருடை அணிந்திருந்தேன், அங்கே ட்ரெஸ் கோடு இருக்கு, உள்ளே விடமாட்டாங்க. நான் சூட் போட்டிருந்தேன், இந்த கருப்பு சால்வையோடு இருக்க ட்ரெஸ்ஸு தான் மேலே போட்டிருந்தேன். ஹூ இஸ் திஸ் கை, இந்த மனுஷன் யாருன்னு கேட்டார் அவர், ஒபாமா. அது அட்டை, ஹூ இஸ் திஸ் கை என்ன, தட் கை இஸ் மை செல்ஃப், நான் தான் அந்த நபர் என்று. அவ்வளவு கவனமாக இருக்கிறார், இஸ் எ லெஃப்ட் ஹேண்டர். இந்த பேனாவை எடுத்து கையெழுத்து போட கொடுத்தேன், திரும்பி கொடுத்துட்டார். கிளாஸி பேப்பர், இந்த பேனாட்டு கையெழுத்து போட்டால் கையெழுத்து போட முடியாது. அவருடைய பிஎஸ், அவருடைய ஸ்டாஃபை அப்படி கூப்பிட்டார். மார்க்கர் பேனை கொண்டுகிட்டு ஓடி வந்தார், இந்த மார்க்கரை லெஃப்ட் ஹேண்டில் வாங்கினார். மிஸ்டர் வைகோ, கைண்ட்லி ஸ்பெல் யுவர் நேம்னார். ஒருவன் வாழ்வில் உயர்ந்த தடைகளை தடந்து ஜெயிக்கிறான்னா ஏதோ ஒரு சிறப்பான திறமைகள் இருக்க வேண்டும். நான் ஒரு எந்த விதத்திலும் நான் ஒரு எம்பி கூட கிடையாது. யூ ஹவு டு யூ ஸ்பெல் யுவர் நேம், VAIKONு சொன்னேன். இஸ் இட் இன் த ஃப்ரண்ட் ரேப்பர் ஆஃப் தட் புக், புஸ்தகத்தில் உங்கள் பேர் இருக்கா? எஸ், தட் இஸ் வெரி மச். எவ்வளவு கவனமாக, ஒரு எழுத்து பிழையாயிடக்கூடாது கையெழுத்து போடும்போது, என் பெயரில் என் பெயரை எழுதும்போது ஒரு எழுத்து மாறி போய்விடக்கூடாதுன்னு ஸ்பெல்லிங் கேட்டுட்டு திரும்ப ஒரு இடம் புக் எடுத்து பார்த்துட்டு இடது கையால் எஸ் வி கேன், நான் புக்குக்கு தலைப்பை தான் வச்சுருக்கேன், ஏன்னா அவருடைய தேர்தல் முழக்காது. எஸ் வி கேன் டு மிஸ்டர் வைகோ, டியர் மிஸ்டர் வைகோ, எஸ் வி கேன் அப்படின்னு கையெழுத்து போட்டார். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும், நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் மதுரைக்கு போகும்போது, அமெரிக்காவில் வேலை பார்க்குற இளைஞர்கள் வெளியூரில் எங்காரு போனாலும் என் மேலே ரொம்ப பிரியம். தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டா என் மேலே இருக்கிற பிரியத்துக்கு அளவே கிடையாது. எந்த ஊர்னாலும் சரி, அவங்க வெளியூருக்கு போன பிறகு என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. அவர் சொன்னார், மிஸ்டர் வைகோ, நீங்கள் யூஎஸ் வந்திருந்தீங்க, நான் டிவியில் பார்த்தோம் நீங்களுடைய இதெல்லாம் பார்த்தேன். யூ ஆர் ஏ கிரேட் ஆரேட்டர் ஐ நோ, ஒபாமா ஆல்சோ இஸ் எ கிரேட் ஆரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நல்லா எழுதி கொடுத்தாரே அவர், எஸ் வி கேன். ஆமாம், அவர் சொன்னார் நம்மால் முடியும்னு எழுதி கொடுத்தாரு. அதுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கலாம், நம்மால் முடியும்னு எனக்கு எழுதி கொடுத்தா உன்னாலையும் முடியும் என்னாலையும் முடியும்னு அர்த்தம், அவரால் முடிந்தது என்னால் முடியவில்லை அப்படின்னு அவர்கிட்ட. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, நான் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். பராக் ஒபாமா இங்கே வந்தார், நெல்சன் மண்டேலாவே இன்றைக்கும் உலகத்தின் வாழும் தலைவர்களில், இன்றைக்கு வாழும் தலைவர்களில் அவருக்கு நிகராக யாரும் கிடையாது என்னுடைய கருத்து. அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன், மகாத்மா காந்தின்னு சொல்கிறார். மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளில் சில பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கே கூட மாறுபாடு இருக்கலாம். பராக் ஒபாமா தன் அறையில் மகாத்மா காந்தி படத்தை வச்சிருக்கிறார். காந்தி சமாதிக்கு சென்று அவர் மலர்களை தூவிவிட்டு வந்தார். பராக் ஒபாமா, மிஸ்டர் நரேந்திர மோடி, ஹானரபிள் நரேந்திர மோடி, யுவர் எக்ஸலன்சி நரேந்திர மோடி, ஏன்னா அவர் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு. இவர் வைகோ ரோட்டில் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்களே, மகாத்மா காந்தி தான் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு என் அறையில் படம் வைத்திருக்கேன்னு சொல்ற அமெரிக்க ஜனாதிபதி கையை குலுக்க உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது, என்ன தகுதி? You have no moral status, you have no moral right to shake hand with Barack Obama.
நாதராய் விநாயகர் கோட்சேக்கு சிலை வைக்க வேண்டும் என்கிற கூட்டத்தை கண்டனம் தெரிவிக்காத உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் எதுக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வைக்கிறீங்க? வல்லபாய் பட்டேலை பற்றியும் நான் தலைவர்களை விமர்சிக்க விரும்பலை. ஆனால் மகாத்மா காந்தியின் கொலை நடக்கப் போவது வல்லபாய் பட்டேலுக்கு தெரிந்தே நடந்தது என்று அப்துல் கலாம் ஆசாத் எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் எதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவழித்து பட்டேலுக்கு செலவைக்கிறீங்க? உங்களுக்கு நல்ல விஷயம், அதாவது அமெரிக்கா வந்து இந்த நியூக்ளியார் டீல் போட்டது, இதெல்லாம் வந்து பல துரோகங்கள் நடந்திருக்கு. இந்த கார்ப்பரேட் செக்டார் வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்களை வந்து அவரை காட்டியிருக்கிறாங்க. நான் நரேந்திர மோடி பர்சனல் அவன் விமர்சிக்க விரும்பலை. அவருடைய ட்ரெஸ் கோடை பற்றியோ அல்லது நரேந்திர தாமோர் தாஸ் மோடின்னு அவர் பத்திரிகையிலே அந்த சூட்லேயே பென் ஸ்ட்ரைப் ஸ்டூட்லேயே நெய்து, அது அவருடைய டேஸ்ட்டு. ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது, அவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. நான் அதை பற்றியெல்லாம் விமர்சிக்கலை. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி வந்ததில் பல கேடுகள் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாணவர்கள் மத்தியிலே பேசுகிற போது இந்த செக்குலரிசம் இருந்தால் தான் இந்தியா இருக்கும் என்று செவுட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு பாரக் ஒபாமா. பாரக் ஒபாமா வேணாம், உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தம் இருந்தது அவரை பற்றி. ஆனால் போகிற போக்கில் அடித்தாரு பாருங்கள். இந்த செக்குலரிசம் இருந்தால் தான் இல்லாட்டி இந்தியா இருக்காது அப்படின்னு சொன்னார்ல, அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு. இவங்க செக்குலரிசம் வேடையை நாங்கள் எடுத்து போடுவோங்கிறான். தற்செயலாக நிகழ்ந்ததில்லை, விளம்பரம். ரவிசங்கர் பிரசாத் சொல்கிறார், செக்குலரிசம் அண்ட் சோசியலிஸ்டிக் சோசியலிசம் ரெண்டு சொற்களையும் இனி பயன்படுத்துவதில்லை என்பது தான் எங்கள் சர்க்காரின் கருத்து. இன்றைக்கு மத்தியானம் சொல்லி போட்டார். அரசியல் சட்டத்தை ஆக்கிற போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் இந்த மதவெறி கூட்டம் அக்கிரமம் செய்யும் என்கின்ற அச்சம் இல்லை. அதனால் செக்குலரிசத்தை அவங்க சேர்க்கலை. ஆனால் பின்னாளில் இந்த ஆபத்து வருகிற போது எமர்ஜென்சியில் பல கேடுகள் நடந்தால் கூட ஒரு நல்ல காரியம் நடந்தது. செக்குலரிசத்தையும் சோசியலிசத்தையும் சேர்த்து அவர்கள் 42nd அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை, மொரார்ஜி தேசாய் பிரதமரானார், 77 ஆட்சி மாறியது, 42nd சட்ட திருத்தம் தூக்கி கிழித்தெறியப்பட்டது, 44th அரசியல் சட்ட திருத்தம் வந்தது. நான் கேட்கிறேன், 42nd அரசியல் சட்ட திருத்தத்தில் சேர்க்கப்பட்ட செக்குலரிசம் என்ற சொல்லை மொரார்ஜி தேசாய் ஆட்சியின் போது வந்த மீண்டும் வந்த அரசியல் சட்ட திருத்தத்தில் நீக்கினீர்களா? நீக்க முடியாது, நீங்க அந்த தைரியம் உங்களுக்கு கிடையாது. ஆக செக்குலரிசம் எது இந்தியா ஏற்றுக்கொண்டது. 1978 ஜனவரி 3rd பஞ்சாலங்குறிச்சி மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் அன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் சிறப்பு மாநாடு 12:30 நான் பேசுகிறேன் புறணியாற்றங்கரையில். அந்த மாநாட்டு மேடையில் சகோதரி ஜெயலலிதா அமர்ந்திருந்தார்கள். என் உயிர் நண்பன் சகோதரன் காளிபுத்து அந்த மேடையில் என்னோடு இருந்தார். நான் பேசுறதுக்கு முன்னாடி அல்கே அத்வானி வந்துட்டார் மேடைக்கு. அத்வானி மேடையில் உட்கார்ந்திருக்கிறார். நான் பேச சென்றேன். பேச சென்று என் பேச்சுவாக்கில் நான் அத்வானியை கேட்டேன், ஆங்கிலத்தில் கேட்டேன், ஐ ஹவ் காட் ஆல் ரிகார்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் லால் கிருஷ்ணன் அத்வானி, ஐ வாண்ட் டு கெட் எ கிளாரிஃபிகேஷன். ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் கவலைப்படாது, கேஸ் தான் போடுவாங்க, அதை பற்றி பார்த்துக்கலாம். நான் இப்போ பேச்ச நிறுத்துவேன், நிறுத்த சொன்னால் 1 மணி நேரம் பேசுவேன். எனக்கே தொண்டை சரியில்லை, நான் நிறுத்தணும்ல வந்திருக்கேன். காவல்துறையை மதிக்கிறேன், காவல்துறை மதிக்கிறது மட்டும் இல்லை, ஆனால் யாரையும் கேட்காம உண்ணாவிரதம் எல்லா இடத்துலையும் நடத்துறீங்களே, போலீஸ் இருந்ததா? எல்லா ரோட்லையும் போலீஸ் இருந்ததா? நான் கேட்கிறேன், விடிய விடிய நடத்துறாங்களே உண்ணாவிரதம், போலீஸ் வந்ததா? என்ன ஜாலி உங்களுக்கு இங்க? நான் வந்து எப்படி ஆள்னா பிரச்சனை வரலன்னா பேசாமல் இருப்பேன், நான் பேச்சு முடிச்சுட்டு போயிடுவேன். எனக்கு ஆபத்து வந்தால் வைகோவாக மாறுவேன். நான் பேசவே வேணான்னு வந்தேன், பொருளாளர் மாசிலாமணியை பேச சொல்லி முடிச்சிடலான்னு. மாசிலாமணி, நான் பேச மாட்டேன், நீங்கள் தான் பேசணும்ட்டா.
என்ன காரணம்னா இந்த மணிமாரை இவ்வளவு கஷ்டப்பட்ட கடைசியில் போயிச்சால பேசாம போயிட்டாருன்னு பத்து நாளை தூங்க மாட்டான். அதுக்காக சரி, அது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு விஷயத்தை கிளியர் பண்ணி ஆகணும். நான் கேட்டேன், ஐ வாண்ட் டு கெட் எ கிளாரிபிகேஷன் ஃப்ரம் பிஜேபி, ஃப்ரம் த பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி மிஸ்டர் லால் கிஷன் அத்வானி, ஆர் யூ கமிட்டட் டு செகுலரிசம், டு யூ அக்ரி வித் செகுலரிசம், யூ கைண்ட்லி கிளாரிஃபை இன் திஸ் மம்மோத் கேதரிங், பிஃபோர் திஸ் மம்மோத் கேதரிங். இந்தியாவில் இதை கேட்டவன் வைகோவை தவிர யாரும் கிடையாது. நான் அப்படி சொல்றதுனால இந்தியாவிலே பெரிய தலைவர் என்று அர்த்தம் இல்லை. பார்லிமெண்ட்லேயே மற்றவங்க இது எதுக்கு வம்ப பிடிச்சி கேட்கணும், இந்த ஜிங்கிற எழுத்து யாரும் நம்ம எங்க கேட்கணும். போஃபர்ஸில் நான் 50வது பேச்சாளர், ராத்திரி 11 மணிக்கு பேசுகிறேன். என்னை விட பெரிய தலைவர்கள்லாம் அவங்க எல்லாம் படிச்சிருக்காங்க. ஹிந்து சித்ரா சுப்பிரமணியம் எழுத படிச்சிருக்காங்க. நம்ம எதுக்கு கேட்டுக்கிட்டு ராஜீவ்காந்தி வருத்தத்தை கோபத்தை தேடிக்கிடணும்னு 56 பேரும் பேசலை. நான் 57வது பேச்சாளர், இந்த ஜிங்கிற எழுத்து யாருன்னு கேட்டேன். இந்த ஜிங்கிற எழுத்து மார்டின் ஆப்டோ எழுதியிருக்கக்கூடிய டைரியில் இருக்கக்கூடிய யார், ஹூ இஸ் பிஹைண்ட் திஸ் ஜி, ஹூ இஸ் தட் ஸ்கவுண்டரல். சிதம்பரம் எந்திரிச்சார், அப்போ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம், அவர் ஜி மீன்ஸ் கோபால்சாமி அப்படின்னார். இது உள்ளே இருக்கிற அயோக்கியம் யாருன்னு கேட்டால் இந்த ஜிக்குள்ளே இருக்கிற கோபால்சாமி. மிஸ்டர் சிதம்பரம், டோன்ட் play with the mean tricks and gimmicks, the meanest jokes. அப்படினா ஜீனா காடு ஒத்துக்கிறியா? அதுபோல இதை வந்து என்னை விட பெரிய தலைவர்களுக்கு எல்லாம் இந்த சப்ஜெக்ட் தெரியும், தரவை படிச்சிருக்கேன். எதுக்கு நம்ம போய் கேட்கணும் ராஜீவ்காந்தியை நான் கேட்பேன். அது மாதிரி தான் இப்பொழுது அத்வானி கிட்ட யாரும் கேட்க தைரியம் இல்லை. நான் கேட்டேன், உங்க கொள்கை என்ன, மதச்சார்பற்ற கொள்கையை பிஜேபி ஏற்றுக்கொள்கிறதா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பேச வந்து இங்கே நண்பர் வைகோ கேட்டார், வி ஆர் கமிட்டட் டு ஜெனுவின் செகுலரிசம் சொன்னார். இது உண்மையா? செகுலரிசத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ செகுலரிசத்தை அகற்றிட்டு சோசியலிசத்தை அகற்றிட்டு நீங்கள் இஷ்டப்படி இந்த பிரியாம்பிள் படி இப்படி தான் இருக்கும். முதல்ல போட்ட பிரியாம்பிள், மதச்சார்பற்ற தன்மையை நாங்கள் நிராகரிக்கிறோம். அப்போ திஸ் கண்ட்ரி பிலாங்ஸ் ஓன்லி டு ஹிந்துஸ், ஹிந்து ராஷ்டிரம். இது ஒரு காலம் ஏற்க முடியாது. முத்துக்குமாருடைய புகழஞ்சலி கூட்டத்தில் சொல்லுகிறேன், நெருப்போடு விளையாடுகிறீர்கள், யூ ஆர் பிளேயிங் வித் ஃபயர். செகுலரிசம் இல்லாத அந்த, செகுலரிசம் என்ற வேர்டு இல்லாத, செகுலரிசம் என்ற கொள்கை இல்லாத இந்திய அமைப்பில் நாங்கள் இருக்க மாட்டோம். முத்துக்குமாருடைய புகழஞ்சலி கூட்டத்தில் ரெண்டே இலக்கு தான், ஒன்று சுதந்திர தமிழீழம், இன்னொன்று கொலைகாரன் ராஜபக்சேவை அங்கே கூண்டிலே நிறுத்த வேண்டும், அகதிகளை எல்லாம் திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் ஏற்க முடியாது. எனவே இந்த வஞ்சக திட்டம், ஸ்ரீலங்கா அரசோடு சேர்ந்து கொண்டு இந்தி மார்ச் மாதம் போகிறாராமே, நம்ம உலகம் சுற்று வாலிபன் அங்கே போகிறாராமே இலங்கைக்கு. நீங்கள் நிறைய, அதாவது இங்கே உணர்ச்சி செத்து போயிடல. முத்துக்குமாருக்கு ஏன் கொண்டாடுறோம்னா அந்த நெருப்பை நாங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். ஈழத்தமிழர்களுக்காக தன்னலமின்றி போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கலையுலக படைப்பாளி, உச்சிதனை முகர்ந்தால் காவியங்களை காற்றுக்கண்ண வேலி காவியங்களை தந்த புகழேந்தி தங்கராஜ் அவர்கள், இவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், அண்ணன் வெள்ளையன் அவர்களுடைய உடன் பிறந்த இளவல், இவர் அரசியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர், குற்றம் குற்றம் என்றால் எவராக இருந்தாலும் நிர்தாட்சியமாக முகத்தில் அடித்து பேசக்கூடியவர். அவர் முத்துக்குமார் தீக்குளித்த செய்தி எனக்கு காவல்துறை ஐஜியாக இருந்த ஜாஃபர் அலி தான் ஃபோன் பண்ணார், வைகோ ஒரு இளைஞன் தீக்குளிச்சதாக செய்தி வந்திருக்கு, இப்போ தான் அது உடனடி என்னன்னு கவனிங்கன்னார். நான் உடனே கீழ்ப்பக்கம் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணேன், அந்த டாக்டர் அம்மா அவங்ககிட்டயே லைன் கொடுத்தாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, உயிர் இருக்குங்க, இன்னொரு 5-6 நிமிஷம் உயிர் இருக்கும். அந்த தம்பி ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, இவ்வளவு அறிவு தீச்சனியத்தோடு பேசுகிறீங்களே, நீங்கள் இப்படி தீக்குளிச்சவங்களை அழிச்சிக்கலாமா என்று நாங்கள் கேட்டோம்.
அதற்கு அந்த தம்பி சொன்னார், என்னை விட அறிவிலே ஞானத்திலே ரொம்ப உன்னதமானவர்கள் ஈழத்து தமிழர்கள். அவர்கள் கொலையுண்டு மடிகிறார்களே, அவர்களை காக்க வழி தெரியவில்லையே. அதனால் என்னை அழித்து கொள்வதனால் ஒரு உணர்ச்சி ஏற்படட்டும்னு நான் தீக்குளித்தேன். என் ஊரின் பெயர் கொலுவை நல்லூர். இது திருச்செந்தூர் பக்கத்தில், ஆத்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. கடந்த கால சங்ககால போர்க்களங்களில் என் மண்ணின் மக்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அதனால் அந்த ஊருக்கு கொலுவை நல்லூர்னு பெயர் இருக்குது என்று இவ்வளவும் சொன்னதை அந்த டாக்டர் அம்மா அவர்கள் என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே துடிச்சு போய் சொல்கிறாங்க. நான் அங்கேருந்து 5 நிமிடத்துக்குள்ளே உடை மாற்றிக்கொண்டு மின்னல் வேகத்தில் கீழ்ப்பாக்க ஆஸ்பத்திரிக்கு போய் சேரும்போது மாவட்ட செயலாளர் மணிமாறனை கூட்டிகிட்டு போனேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். நாங்கள் போகும்போது அந்த உடம்பை சுற்றி பஞ்சு பேண்டேஜ் அதெல்லாம் ஒன்றும் சுற்றலை. அந்த கருகிய நிலையில் உடம்பில் எந்த துணியும் சுற்றப்படாமல் கருகி போன அந்த உடம்பை நாங்கள் போய் பார்த்தோம். அந்த பெஞ்சில் போட்டிருந்தாங்க முத்துக்குமார் உடம்பை. அதன் பிறகு தான் பேண்டேஜெல்லாம் சுற்றி அதை சரி பண்ணி பக்குவப்படுத்தினது. அப்பொழுதே அவருடைய மரண வாக்கு மூலம் என் கைக்கு வந்தது. எனக்கு என்ன பயம்னா இதை எப்படியாவது அழித்து போடுவாங்க. பல முயற்சி நடந்தது. இந்த மரண வாக்கு மூலத்தை, மரண சாசனத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி நடந்தது. நான் அங்கிருந்தவாரே முதல்ல 100 காப்பி எடுத்துகிட்டு வாங்கன்னு கொடுத்து விட்டான். பிரதிகள் எடுத்துக்கொண்டு வந்தான். அதுக்குள்ளே அண்ணன் வெள்ளையன் அவர்களும் புகழேந்தி தங்கராஜும் வந்துட்டாங்க. ஈழத்திலே இருந்து புதுவை ரத்னதுரை என்கிட்ட ஃபோனில் பேசுகிறார். அண்ணன், கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. முத்துக்குமாருங்கிற இளைஞன் தீக்குளிச்சு இறந்துட்டாராமே, அவன் அங்கே தான் பாடி உள்ளே இருக்கிற வெளியே நிற்கிற. என்னிடம் கண்ணீர் மல்க பேசினார். ஜூனியர் வீடன் ரிப்போர்ட்டரின் பக்கத்தில் நின்றுகிட்டே இருந்தார். அதை பதிவு பண்ணார். அன்று எழுதிய கவிதை அற்புதமான கவிதை. உன்னை புதி செய்து எங்கள் தலைவாயலுக்கு அனுப்பி வையுங்கள். ஈழம் உன்னை தலைவணங்கி வரவேற்க காத்திருக்கிறது மகனே என்று முத்துக்குமாருக்கு ஒரு கவிதை எழுதினார். சற்று நேரம் கழித்து எங்கே கொண்டு போகிறதுன்னு முடிவெடுக்கும்போது குளத்தூரில் கொண்டு வைக்கலாம் என்று முடிவெடுத்து தான் குளத்தூருக்கு சாயங்காலம் கொண்டு போனோம். அப்பொழுது அந்த இடத்துக்கு அண்ணன் பழநெடுமாறன் வந்தார்கள். நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் உட்கார்ந்துருந்தோம். 5 மணிக்கு அங்கேருந்து கொண்டு போகும்போது இளைஞர்கள் நிறைய வந்துட்டாங்க. அங்கே கொண்டு வச்சுருந்தோம் 3 நாள். 3வது நாள் அந்த குளத்தூரில் வைக்கும்போது அந்த முத்துக்குமார் சடலத்தை வைப்பதற்கான மேடை, சுற்று பாதுகாப்பு வேலி எல்லாம் செஞ்சது தம்பி ஜீவன். நாங்கள்லாம் விளம்பரம் பண்ணிக்கிறது கிடையாது. ஒலிபரிக்கு ஏற்பாடு, மேடை, பாடியை வைக்கிறதுக்கு அது பாதுகாக்கப்பட்ட அந்த ஃப்ரீசரில் அந்த பாடியை வச்சு எல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணது. முழுக்க முழுக்க ஜீவன் அதை செய்தார். அந்த இடத்தில் அதற்கு பிறகு நிறைய வந்தாங்க. சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்தாங்க, சேலத்திலிருந்து மாணவர்கள் வந்தாங்க. ராத்திரி 2:30 மணிக்கு நான் போனேன் முத்துக்குமார் பாடி வச்சுருந்த இடத்துக்கு. செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் அங்கே உட்காந்துருந்தாங்க, ஒரு 25 பேர். ராத்திரி 2:30 மணிக்கு நான் ஒரு மணி நேரம் அங்கே இருந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு திரும்ப 4 மணிக்கு வந்தேன் விடிய காலம். 3வது நாள் மூலக்குத்தலை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது லட்சக்கணக்கான மக்கள் வழியில் காத்திருந்தாங்க. நான் இப்படி காட்சியை தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை. தாய்மார்கள் குழந்தைகளை தூக்கிட்டு வந்து தொட்டு கும்பிட்டாங்க. அவர் அந்த வழிநடுக ஒளிச்சுடர்களை, தீபச்சுடர்களை மெழுகுவரத்தில் ஏற்றி கொண்டு அந்த மூலக்கொத்தலை சுடுகாடு போகிற வழிநடுகிலும் நின்றார்கள். அப்பொழுது உணர்வுள்ள தலைவர்கள், பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் எல்லாருமே வந்தாங்க. அங்கே மூலக்கொத்தலை சுடுகாட்டுக்கு போகிற வழியெல்லாம் விளக்கு அமைத்ததும் ஜீவன் தான். அங்கே மேடை அமைத்ததும் மறுமலர்ச்சி திமுக தான். அந்த மேடையில் எல்லா தலைவர்களையும் பேச வச்சோம். அதான் அதிமுக. எல்லா தலைவர்களையும் பேச வச்சோம். எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டது கிடையாது இந்த 5 வருஷமாக. எனவே இன்றைக்கு 6வது வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். அதன் பிறகு முத்துக்குமாருடைய தங்கச்சி, தங்கை தமிழரசி கர்ப்பமாக இருந்தது. குழந்தை பிறந்த செய்தி வந்த உடனே மணிமாரனை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போனேன். முத்துக்குமார் இருந்தால் தாய்மாமன்
செய்ய வேண்டிய கடமையை அந்த பெண் குழந்தைக்கு செய்வான். அந்த கடமையை அடியேன் வைகோ ஒரு தாய் மாமனாக இருந்து நான் செஞ்சேன். அப்போ தமிழரசியும் கரிகால் ராஜும் குழந்தைக்கு நீங்களே பேர் வச்சுருங்கன்னாங்க. நான் முத்துக்குமார் நினைவாக முத்து எழில் முத்தெழில் என்று பெயர் வச்சேன். அந்த நாட்கள் மறக்க முடியாதவை. ஒரு இனத்தை அழிக்கிற போது தமிழகம் வீறு கொண்டு எழுந்தது. உணர்ச்சி செத்துப்போய் விடவில்லை இந்த மண்ணிலே. அந்த காலங்களில் நடைபெற்ற சம்பவங்களை நான் விவரிக்க நேரமில்லை. அமரேசன் தீக்குளித்த போது அவர் இதே மாதிரி மரணசாசனம் எழுதி வச்சிருந்தார். அந்த மரணசாசனத்தை பக்கத்திலே போட்டுவிட்டு தீக்குளித்தார். அந்த மரணசாசனம் இன்று வரை எங்களுக்கு கிடைக்கவில்லை. காவல்துறை அசிஸ்டன்ட் கமிஷனர் கைப்பற்றிக்கிட்டு போயிட்டார். அந்த மரணசாசனத்தை ஒருவேளை கொளுத்தியிருக்கலாம். ஆனால் அமரேசன் மதியூகி, இது மாதிரி செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் தீக்குளிப்பதற்கு முதல் நாள் இன்லண்டு லெட்டர் 10 லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிவிட்டு மறுநாள் தீக்குளிச்சிருக்காரு. இது ஒரு சம்பிரதாயத்துக்கு நடக்கிற நிகழ்ச்சி அல்ல. நான் இந்த சுடரை முத்துக்குமார் தீக்குளித்த இடத்துல ஏற்றப்பட்ட, அவர் எங்கே தீக்குளித்து கீழே விழுந்தாரோ அங்கே ஏற்றப்பட்ட சுடரை நான் இந்த சாலையின் முனையிலிருந்து கையில் தூக்கிட்டு வந்தேன். நான் அந்த சுடரை கையில் தூக்கி கொண்டு வருகிற போது நான் நினச்சது, முத்துக்குமார் உன் உடம்பை எரித்த நெருப்பு அது அணையாது, அந்த நெருப்பு இப்போ என் கையில் இருக்குது, இந்த நெருப்பு எங்கள் நெஞ்சில் என்றைக்கும் அணையாது, சுதந்திர தமிழீழ தேசம் என்ற விடியல் மலர்கிற வரை எங்கள் கடமை ஓயாது, கொலைகாரன் ராஜபக்சேவை கூண்டில் எரித்து தண்டிக்கின்ற வரை எங்களுடைய கடமை நிற்காது. குழப்பவாதிகள் பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம். நரேந்திர மோடி அரசு நடத்துகின்ற வஞ்சக திட்டங்கள் இதை பற்றியெல்லாம் மற்றவங்க பேசுவாங்க. எந்த குழப்பமும் செய்ய முடியாது. இலக்கு ஒன்றுதான். என் நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரனுடைய இலக்கு சுதந்திர தமிழீழ தேசம். அதுக்கு எண்ணற்றவர்கள் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள், உயிர் கொடுத்திருக்கிறார்கள், அழிந்திருக்கிறார்கள், லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எங்களை இயக்குகின்றவர் அவர்தான், பிரபாகரன் தான் எங்களை இயக்குகிறார். அவர் இருக்கிறார், இயக்குகிறார், எங்கள் நெஞ்சை இயக்குகிறார். ஆகவே இந்த அகதி அங்கே அனுப்பு இங்கே அனுப்புகிற இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, திருப்பி அனுப்புங்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. ஆமாம், நீ ரொம்ப எனக்கு என்னென்னா ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, என்ன அக்கிரமெல்லாம் செய்யக்கூடாதோ அதை பூரா இந்த மத்திய சர்க்கார் செய்ய ஆரம்பித்து ஒரு வழியில் கொண்டு நிப்பாட்டிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நல்ல காரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாங்கிற அமைப்பை நீ நம்பாதே என்று சொல்லுகிற விதத்தில் எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி நேரத்தில் இங்கே வந்திருக்கக்கூடிய தோழர்கள், இது சம்பிரதாய நிகழ்ச்சி இல்லை, இது ஒப்புக்கு நடத்துகிற நிகழ்ச்சி இல்லை. இந்த நெருப்பை, அவன் உடம்பை பற்றிய நெருப்பு எங்கள் நெஞ்சில் எரிகிறது. இந்த நெருப்பு ஒரு நாளும் அணையாது. முத்துக்குமார் மணிந்திருக்கலாம், முத்துக்குமார் சாம்பலாகி இருக்கலாம், ஆனால் முத்துக்குமாரின் எண்ணம், அவன் கனவுகள், அவருடைய ஆசைகள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றன.